உங்களுடைய பிளாக்கருக்கு இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட டிஃபால்ட் டெம்ப்ளேட் தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய பிளாக்கர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டொமைன் நம்ம ஆட் பண்ணிட்டோம், நம்முடைய யூஆர்எல் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய பிளாக்கரோட ஹோம் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ பிளாக்கரோட ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட் தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கருக்கு எப்படி ஆட்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். இப்போ உங்களுடைய கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து போயிருங்க, இதில் வந்து ஃப்ரீ பிளாக்கர் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃப்ரீ பிளாக்கர் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கர் ஃப்ரீ டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த சைட்டை வந்து எடுத்துக்குவோம். ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ எல்லா பிராண்டடாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டெம்ப்ளேட்டும் நீங்கள் வந்து டெமோ பார்த்துக்கலாம். ஸோ டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒன் காலம் டெம்ப்ளேட் வேணுமா இல்லை டூ காலம் டெம்ப்ளேட் வேணுமா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஃபில்ட்ரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணால் போதும் இந்த மாதிரி நிறையா டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகைன் வந்து கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து போயிருங்க. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெம்ப்ளேட் யார்டு TMPLATEYARD அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் யார்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா templateyard.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் உங்களுக்கு வந்து காட்டும். ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிராண்டட் பிளாக்கர் டெம்ப்ளேட் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா டெம்ப்ளேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் ரெஸ்பான்சிவாக இருக்கும். அண்ட் எல்லா டெம்ப்ளேட்டுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆட்ஸ் ரெஸ்பான்சிவாக இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை வந்து நான் வந்து அதிகப்படியான டெம்ப்ளேட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆட்ஸன்ஸ் அப்ரூவல் வாங்கின உங்களுடைய பிளாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டெம்ப்ளேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ரெஸ்பான்சிவாக உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இதில் எனக்கு வந்து பிடிச்ச டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாக்கரில் அடுத்து நம்ம வந்து எப்படி டெம்ப்ளேட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து டுட்டோரியல் வந்து சொல்ல போகிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து செகண்ட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேக்ஸ் எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா டெம்ப்ளேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் ரெஸ்பான்சிவ் தான். இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 or 6 டெம்ப்ளேட் வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய பிளாக்கரில். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் ஆட்ஸ் ரெஸ்பான்சிவாக வந்துருக்கும். அண்ட் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மேக்ஸ் எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரிவியூவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைவ் டெமோ வந்துருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டோட லைவ் ப்ரிவியூ நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதே பேஜ்லேயே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்ட் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டவுன்லோடு வந்து பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ டவுன்லோட் ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணினா இந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ இந்த டெம்ப்ளேட்டோட லைவ் ப்ரிவியூ வந்து நம்ம பார்த்துருவோம். புரியுதுங்களா? ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதோடைய ப்ரிவியூ வந்து இந்த மாதிரி தான் வந்து காட்டும். ஸோ மேலே வந்து பாருங்கள் ஒரு ஹெட்டர் லோகோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபவுட் காண்டாக்ட் இந்த ப்ரைவேசி பாலிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோசியல் ஐக்கான் அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் மெனு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெகா மெனு எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர் போஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ரீசன்ட் போஸ்ட் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டெம்ப்ளேட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிட் ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டு போஸ்ட்டும் உங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு 8 போஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து 10 போஸ்ட்டு அல்லது 12 போஸ்ட்டு கூட நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இந்த ரீசன்ட் போஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நீங்கள் லே அவுட்டில் போய் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? அண்ட் இந்த டெம்ப்ளேட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஆஸ் ரெஸ்பான்சிவான ஒரு டெம்ப்ளேட் தான். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டர் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுட்டர் செக்ஷனில் நீங்கள் ரீசன்ட் போஸ்ட்டு கேட்டகரிஸ் அண்ட் ரீசன்ட்
இன் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு நீங்கள் வந்து பர்டிகுலராக இந்த செக்ஷனில் தெரியணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் சைடை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பாப்புலர் அண்ட் உடைய யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதில் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு வீடியோவோட லிங்க்கை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபேஸ்புக் பேஜோட இந்த ஹோம் பேஜ் தெரியுற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே வந்து சோசியல் பிளகின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அடிஷ்னலாக வேறு தேவையான கேஜெட் எல்லாமே நீங்கள் வந்து லேஅவுட்டில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வச்சு தான் அடுத்த வீடியோவில் வந்து எப்படி உங்களுடைய பிளாக்கரில் டெம்ப்ளேட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணுறதான்னுச்சுனா நீங்கள் வந்து டவுன்லோட் ஃப்ரீ வெர்ஷன் வந்து கொடுத்துக்குங்க. இது இல்லாமல் இந்த டெம்ப்ளேட் யார் சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா டெம்ப்ளேட்டுமே உங்களுக்கு வந்து ஆட்ஸ் ரெஸ்பான்சிவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லைவ் ப்ரிவியூ வந்து பார்த்துங்க. ஸோ எந்த டெம்ப்ளேட் பிடிக்குதோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க.